ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணையோட வடக்கு பகுதியில் தளவு பகுதியில் இருக்கோங்க. இப்போ என்னடா இங்கே என்ன வேலை நம்ம பண்ணுறோன்னு பார்க்குறீங்களா? இங்கே நான்கு பக்கமும் தண்ணியால் சூழப்பட்ட நடுவில் ஒரு கோயில் இருக்குங்க. இது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஏரிக்காட்டு முனியப்பன் கோயில்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டூர் அணையில் இருக்கிற முனியப்பன் கோயிலை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதேமாரி மேட்டூர் அணையோட நடுவில் ரெண்டு கோயில் இருக்கும், ஒரு ஜலாண்டேஸ்வரர் நந்தி சிலையும் இன்னொன்று கிறிஸ்துவர் கோவிலும் இருக்குங்க. அதே போல் யாருக்கும் தெரியாத இன்னொரு கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அணையோட வடக்கு பகுதி தளவில் பார்த்தீங்கன்னா கூனாண்டி கிராமத்தில் சக்தி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய கோயில் இருக்குது, அதுதான் இந்த ஏரிக்காட்டு முனியப்பன் கோயிலுங்க. இந்த கோயில் வந்து பல்வேறு ஊர்களில் வந்து நிறைய நண்பர்கள் எல்லாம் வராங்க, மக்கள் வராங்க, வழிபட்டு செல்கிறாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இந்த கிராமத்து மக்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே மீன் பிடிக்க போகணும் அப்படின்னா இந்த கோயிலை வழிபட்டுட்டு தான் போவாங்க. அப்படி போகிற இந்த மக்களுக்கு வந்து கடவுள் ஒருபோதும் வந்து குறை வச்சதில்லை. எங்களுக்கு ஆண்டு முழுக்க மீன் கிடச்சிட்டே இருக்குது, எங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது, எங்கள் குடும்பத்தை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வந்து இந்த மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த ஊர் மக்களும் வந்து சாமிக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆடி பதினெட்டு அன்னைக்கு வருஷம் வந்து ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முனியப்பனுக்கு வந்து கெடா வெட்டி படையல் போட்டு நல்ல ஒரு விசேஷமாக பண்ணுறாங்க. இங்கே பெரும்பாலான மக்கள் வந்து நிறைய வேண்டுதலை வச்சு காலங்காலமாக அதை பண்ணிட்டு வரதாகவும் சொல்கிறாங்க. அவங்க மூதாதையர் காலத்திலிருந்தே இது காலங்காலமாக பின்பற்றி வரும், எங்கள் குலதோழிலும் இது தான், எங்கள் குலதெய்வமும் இது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வராங்க. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் வட்டம் கூனாண்டி கிராமத்தில் இருக்குதுங்க. கோயிலுக்கு போகணும்னா பரசலில் தான் போகணும். காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அங்கே மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்து விடுவாங்க. மாலை பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அங்கே நடமாட்டம் இருக்கும், மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா பரசலில் கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்து விடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. Thanks for watching Time Pass Tamil.